அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்றால், நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழக அரசு சமூக நலத்துறையிலிருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மூணு விதமான பதவிகள். இதற்கு அனைவரும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஓகே, எப்படி விண்ணப்பிக்கிறது பார்க்கலாம். நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வேலைவாய்ப்பு வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதே போல் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். அரசு வேலை மற்றும் நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டும் என நம்முடைய சேனல் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நான் பிரார்த்திக்கிறேன். ஓகே, இப்பொழுது திருப்பத்தூர் சமூக நலத்துறையில் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 காலியிடங்கள், மொத்தம் 3 விதமான பதவிகள். இது ஒரு நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நோ எக்ஸாம் நோ ஃபீஸ். இது பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. என்னென்ன பதவிகள்னு வந்து பார்த்திங்கன்னா பதிவறை பார்த்திங்கன்னா வழக்கு பணியாளர், பாதுகாவலர், பல்நோக்கு உதவியாளர். வழக்கு பார்த்திங்கன்னா வழக்கு பணியாளருக்கு 2 காலி பணியிடங்களும், பாதுகாவலருக்கு வந்து 2 காலி பணியிடங்களும், பல்நோக்கு உதவியாளருக்கு 1, மொத்தம் 5 காலி பணியிடங்கள். வழக்கு பணியாளருக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும் பார்த்திங்கன்னா பட்டப்படிப்பு பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கு, கன்சல்டிங் பார்த்திங்கன்னா பயாலஜி, டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பிடிச்சிருக்கணும். உடல் ஊனம் அற்றவராக இருத்தல் வேண்டும். 2 வருடங்களுக்கு மேலாக முன்னுரிமை இருத்த வேண்டும் அவசியம். உள்ளூர் விண்ணப்பதராக இருத்தல் அவசியம். அடுத்தது பாதுகாவலர், 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றுத்தல் வேண்டும். உடல் ஊனம் அற்றவராக இருத்தல் வேண்டும். 2 வருடங்களுக்கு மேலாக முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். ஆண் பெண் பணியாளர்கள் இருத்தல் அவசியம். உள்ளூர் விண்ணப்பதாரர்கள் மட்டுமே. பல்நோக்கு உதவியாளர், 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். உடல் ஊனம் பார்த்திங்கன்னா எந்த பார்த்திங்கன்னா குறைபாடு இல்லாமல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 வருடம் அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம் கிடையாது. எந்த ஒரு நபருக்கும் விண்ணப்ப கட்டணம் கிடையாது. தகுந்த நபர்கள் நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்ப ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 29/12/2023, கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 31/1/2024. விண்ணப்ப முறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த பதவிக்கு பார்த்திங்கன்னா தபால் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். அதிபர் அறிவிப்பு மற்றும் விண்ணப்பம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. முதலில் அதிபர் அறிவிப்பை பதிவிறக்கம் செய்து அதனை நன்கு படித்து அதில் குறிப்பிட்ட தகுதியில் அனைத்து தங்கள் இருந்து பெருக்கம்னு சொல்லியிருக்காங்க. நாம் அனுப்பிட பார்த்திங்கன்னா பின்னர் விண்ணப்பிக்கும் விண்ணப்பத்தை எந்த தவறும் இல்லாமல் பூர்த்தி செய்ய வேண்டும். விண்ணப்பத்தை பூர்த்தி செய்த பின் அதில் குறிப்பிட்டவாறு தகவல் அனைத்தும் சரியாக என உறுதி செய்து கொள்ளும். பின்னர் விண்ணப்பம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரிக்கு அனுப்பவும். விண்ணப்பம் பார்த்திங்கன்னா முதல் தளம் இ பிளாக், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருப்பத்தூர் மாவட்டம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் அப்ளிகேஷன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. விண்ணப்பம் இது கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ஃபில் பண்ணி ஓகேங்களா, இதை ஃபில் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம சென்ட் பண்ணணும் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுத்துருக்கேன்.